കൊടിയിലെ മല്ലികപ്പൂ മണക്കുതേ മാനേ. எல்லாரும் வந்து நீங்க படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. பாரதிராஜா சார் ரொம்ப அடிப்பாரு திட்டுவாருனாலாம் சொல்லும் போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஜமுக்கு ஜம்மா ஜம் டமுக்கு டமாட்டம் அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டருக்கு நீங்க சரியா பொருத்தமா இருப்பீங்கன்னு சொல்லி அவரு தான் பாரதிராஜா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. எல்லாரும் வந்து நீங்க படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுக்கு முதல் பிள்ளையார் சுழியா இருக்கிற படம் என்னுடைய கடலோர கவிதைகள். அதுல அந்த ஜெனிஃபர்ன்ற கேரக்டர் வந்து என்னுடைய வாழ்நாளில் என் மனசுக்குள்ளேயே பொக்கிஷமா நான் அடக்கி வச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி, அதுல நடிச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த ஒரு ஃபோட்டோவை நான் வந்து லைஃப்லேயே நான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள் சத்யராஜ் சார், அதுலேயும் மீன் இருக்குது பாருங்கள். அப்புறம் நான் இந்த சீனில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சீனில் வந்து அழுகிறது சிரிக்கிறது, அதுக்கப்புறம் சத்யராஜ் அந்த தண்ணிக்குள்ளே போன உடனே காணாமல் போயிடுவார், அது அப்படி இப்படி தேடுறது, அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபிஷ் முன்னாடி வந்தோடனே காமிச்சோடனே அதோடய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அந்த சீன். அதில் வந்து டைரக்டர் ஏய் மொழி அப்படின்னாரு, அழுகு சரி அப்படின்னு அப்படி ஒவ்வொன்றா சொல்லும்போது நான் அவரை தான் அப்படியே பார்த்து பார்த்து காப்பி அடித்தேன். அவர் 100% பண்ணியிருந்தாருன்னா நான் ஒரு 10% தான் பண்ணியிருந்திருப்பேன். அதனால் அந்த சீன் ரொம்ப நல்லா வந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி மேடம் அது செஞ்சீங்க, நீ ஒன்றுமே நடிக்கவே தெரியாது அப்போது. நான் அது எங்கள் டைரக்டர் இருந்தால் சொல்வார், நீ நடிக்கவே தெரியாதனால தான் அந்த படத்தில் நல்லா நடிச்ச அப்படின்னாரு. அதனால் ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்தேங்க, ரொம்ப வெகுளியாக இருந்தேன். உண்மையாலுமே நான் வெகுளியாக தான் இருந்தேன். அதே மாதிரி நான் முதல்ல சினிமாக்குள்ளே எப்படி வந்தேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இப்போல்லாம் வந்து டிஜிட்டல் வேர்ல்டெல்லாம் கிடையாது. நிறையா மேக்சின்ஸில் நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் நான் எப்படி வந்திருக்கேன்னு. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில், எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சினிமாலாம் அவ்வளோ பார்த்ததில்லை. அந்த டைமில் குன்னூரில் வந்து ஒரு ஊட்டியிலேயே குன்னூர்லேயே ஒரு ஷூட்டிங் நடக்கிற டைமில் அங்கே வந்து கலைமணி சார் வந்திருந்தார். கலைமணி சார் வந்து சொன்னார், என்னோடய ஸ்கூல் ஃபோட்டோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு தான் அவர் சொன்னார், இந்த பொண்ணு வந்து நம்ம படத்தில் நடித்தா நல்லா இருக்குமேனு சொல்லி எங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் மூலமாக சொல்லி அனுப்பிச்சார். அப்போது படத்துக்குன்னு சொல்லி அனுப்பல, திடீர்னு வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஒரு நாள் மைமிங் பண்ணோம் சென்னையில், ஒரு நாள் போயிட்டுட்டு அப்போவே திருப்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தார் பெங்களூரில், ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் டி போர்டு. ஸோ அம்மாவை கூப்பிட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க வந்து படத்தில் நடிக்கணும். ஐயோ படத்தில் நடிக்கணுமா, எங்கள் அப்பா அவ்வளோதான் பொண்ணை போட்டுருவார் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, இந்த என்னுடைய படத்தில் கொஞ்சம் கிளாமரான சீன்ஸு, இந்த படத்தில் நடிக்க முடியாது. அதனால் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் திரு பாரதிராஜா, அவருடைய படத்தில் ஒரு ஜெனிஃபர்னு ஒரு கேரக்டர் இருக்குமா, அது ஒரு டீச்சர் கேரக்டர், அது நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக தான் அறிமுகப்படுத்தப்பட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியும் என்னுடைய பிரார்த்தனையும் திரு கலைவன் சார் அவர்களுக்கு. அவர் இன்னைக்கு இறந்து போயிட்டாரு, பட் அவர்னால தான் நான் இன்னைக்கு இந்த ஃபீல்டில் இருக்கேன். அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்னுடைய குருநாதர் பாரதிராஜ சார் படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். எல்லாரும் பாரதிராஜ சார் ரொம்ப அடிப்பார் திட்டுவாருனாலாம் சொல்லும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. பயந்த சுபாவத்தில் தான் இருந்தேன், ரொம்ப பயம். அவர் வந்து வெளில நான் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி இப்படின்னு எப்போதுமே அவருடைய வாய்ஸே பயங்கர திக்காக இருக்கும்போது பயப்படுவோம், பயங்கரமாக ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார் அப்படியே செட்டில். ஏ வாத்தி எங்கள் அம்மா வெளியே வர சொல்லு, அந்த ஒரு சீன் இருக்கு பாருங்க. அதில் எப்படின்னா பெத்த வழியே கை நீட்டி அடிச்சுட்டு அவள் செத்து போயிட்டான்னு கேட்குறியா, அச்சரமே தெரியாத உனக்கு அம்மா பற்றி என்ன அருமை தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஷார்ட்டுக்கு தான் செம்மையாக நான் சொதப்பிட்டே இருந்தேன், அதில் செம்மையாக ஒரு அட்டி வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் இதில் ஆக்ட் பண்ண இன்னொரு ஹீரோ ராஜா சார், அவருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணும். இஸ் பேசிக்கலி வெரி சாஃப்ட் பர்சன். அவரும் நானும் நிறையா திட்டு வாங்கியிருக்கோம் எங்கள் குருநாதர்லேருந்து. தேங்க் யூ ஸோ மச் ராஜா சார். சித்ராலட்சுமி சார் தான் அதில் கோ டைரக்டர். அப்போ வந்து சொல்வார், இந்த படத்துக்கு அப்புறம் நீ பெரிய இடத்துக்கு ரீச் ஆகி போகுவேன், பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிடுவேன், போய் சார்ட்டை மன்னிப்பு கேட்டுட்டு
அப்படின்னு சொல்லுவார். எப்பவுமே கைட் பண்ணுவார், நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு வரைக்கும் அவர் நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ஸோ தேங்க்யூ சித்ரலட்சுமி சார். இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே வந்து தேங்க்ஸ் சொன்னதில்லை. எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பார்க்காத இப்போ இருக்க எங்கள் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே பாருங்கள். இந்த படம் ஒரு மறக்க முடியாத காவியம். இதில் ஆக்ட் பண்ண ரஞ்சனியாக இருக்கட்டும், எவ்வளோ பியூட்டிஃபுல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பார்த்துட்டு வந்த சந்தோஷத்துல ஆளே மாறிட்டியே. அந்த கங்கான்ற கேரக்டர் வந்து அவ்வளோ சிம்பத்தியா, அந்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காட்டுன்னா என்னோட கேரக்டருக்கு இவ்வளோ பெரிய பேர் கிடைச்சிருக்காரு கண்டிப்பா. அந்த கேரக்டர் ரஞ்சினியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. கிளைமாக்ஸ்ல வந்து அவங்க சொல்லுவாங்க, மச்சான் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துட்டு இருக்கீங்களா, உங்க குழந்தைக்கு என்னோட பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நானே ஸ்க்ரீன்ல படம் பார்த்துட்டு அழுந்திருக்கேன். சே, அப்படி ஒரு அத்தை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் போல இருக்கேன். ஜெனிஃபர் கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு, கட்டி வைக்கல இருந்தாலும் சொல்கிறேன். அந்த ஷார்ட் பார்க்கும்போது, அதோட பிஜிஎம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கிரேட்டாக இருக்கும். இளையராஜா சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அவருடைய பாட்டுகள் படத்தில் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், ஆனால் இந்த படம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம். தேங்க்யூ ஜானகி அம்மா, தேங்க்யூ ஜெயச்சந்திரன் சார், தேங்க்யூ எஸ்பி சார், எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வந்து அந்த போகுதே போகுதே பைங்கிலி வானிலே அந்த பாட்டு வந்து அவர் தான் பாடியிருக்காரு. எக்ஸலண்டான சாங்கு. பொடிநடையாக போகிறவள்ன்ற சாங் வந்து கங்கை அமரன்சன் தான் எழுதியிருக்காரு. அவரோட ரெண்டு படங்கள் நான் நடிச்சிருக்கேன், அது இனிமேல் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். வெரி குட் மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர். தேங்க்யூ கங்கை அமரன் சார். இந்த படத்தை பொறுத்தவரையிலும் சத்யராஜ் சார் வந்து ரொம்ப சிம்பத்தியாக ஆக்ட் பண்ணியிருந்திருப்பாரு, ரவுடியாக ஆக்ட் பண்ணியிருந்திருப்பாரு, யாகியாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு, அப்புறம் லவராக ஆக்ட் பண்ணியிருந்திருப்பாரு, அப்புறம் நல்லா காமெடியும் பண்ணியிருப்பாரு. ஜமக்கு ஜம்மா ஜம், டமுக்கு டம்மா டம், அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் அவர்கிட்ட சொல்வேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், தாஸ் உங்ககிட்ட நான் ஒரு 10 ரூபா கொடுப்பேன், அதில் 3 ரூபா ஒரு பொருள், 3 பொருள் வாங்கிட்டீங்கன்னா மித்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவர் கால்குலேட் பண்ணிட்டு, இருக்காது டீச்சர் பேலன்ஸு அப்படின்வாரு. அந்த சீன் நீங்க எடுத்து பாருங்க, அது எக்ஸலண்டா இருக்கும். அதுல நான் செமையா சிரிச்சேன். 100 மில்லி 3 ரூபா, 100 மில்லி வாங்கினா 9 ரூபா சரியா போச்சு, மீதி 1 ரூபாய்க்கு ஊருகா ஜமக்கு ஜமா ஜம் டமக்கு டமா டம். அப்போ ரசிச்சதை விட இப்போ வந்து என்னுடைய படங்கள் திருப்பி எடுத்து பார்க்கும்போதோ இல்லை டிவியில வரும்போதோ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல இப்போ நிறைய வீட்டில் இருக்கோம், பேண்டமிக் டைம்ல இப்போ தியேட்டர்லயோ எங்கேயும் போக முடியாது, ஆனால் நம்ம டிவிலேயோ இல்லைன்னா நம்ம மொபைல்லையோ இல்லை யூடியூப்லேயோ நம்ம சாங்ஸோ நம்மளுடைய பாட்டுகள்லாம் வரும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய பாக்கியம் தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஷெடியூல் வந்து பீமினி பட்டணம் சொல்லி மரோ சரித்ரா எடுத்த ஒரு பெரிய படம் எடுத்து ஹிட் கொடுத்த அந்த லொக்கேஷனில் எடுத்தாங்க வைசாக்கில். ரெண்டாவது லொக்கேஷன் வந்து முட்டம் நாகர்கோயில் எடுத்தாங்க. இன்றைக்கும் எனக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குங்க முட்டமில். அந்த சர்ச்சு, அந்த பீச் சைடு, இதெல்லாம் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத லொக்கேஷன்ஸு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முட்டம் வாழ் எல்லா ஜனங்களும் அந்த டைமில் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் செங்கல்பட்டு போகிற வழியில் சிவபுரம்ன்ற ஒரு இடத்துல தான் இதோட கிளைமாக்ஸ் எடுத்தாங்க. அந்த கிளைமாக்ஸ் எடுத்துட்ருக்கும்போது போகுதே போகுதே என் பைங்கிழிவானிலே அந்த பாட்டை எடுத்துட்ருக்கும்போது செம்ம ஃபீவர் எனக்கு. எங்கள் டைரக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு செம்மையான ஃபீவர் சார், என்ன பண்ணலாம், பரவாயில்ல பரவாயில்ல அங்கே உட்காரவை, ஏதாவது ஒரு பிஸ்கட் டீ கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டு அந்த ட்ரெயினில் அப்படியே உட்காரட்டும் அழுகிற கேரக்டருக்கு அப்படின்னு ஒன்று கண்ணந்து அப்படியே தண்ணி பொதுப்பதப்பாக தான் ஊற்றுது எனக்கு. அப்போ தான் அந்த சாங் எடுத்தாங்க. அந்த சாங்கை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முகெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி சைனஸ் வந்த மாதிரி இருந்துட்டு கண்ணெல்லாம் ரெட்டிஷாக, தண்ணி ஆட்டோமேட்டிக் கிளிசரின்லாம் போடவே இல்லை, அதில் அழுக வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் அந்த சாங் எடுத்தாங்க. இதில் வந்து இளவரசர் வந்து இப்போ பெரிய ஆக்டர் ஆகிட்டாரு, அப்போ வந்து அதில் கேமராமேன் இருந்தார். அதே மாதிரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசிஸ்டன்ட் கேமராமேன் கார்த்திக் ராஜா, அசோக், தன்னபால், இளவரசு சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மனோஜ்குமார் சார் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அப்பாவாக நடித்த ஜனகராஜ் சாருக்கு தேங்க் பண்ணோம். எனக்கு ஆண்டியாக ஆக்ட் பண்ண அனுராதா வாசுதேவ் அவங்களுக்கு தேங்க் பண்ணோம். சத்யராஜ் சாரோடைய அம்மாவாக நடித்த கமலா காமேஷ் அவங்களுக்கும், டைப்பிஸ்ட் கோபு அவர்களுக்கும், பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும்,
அதுக்கப்புறம் அதில் ஆக்ட் பண்ண எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் மிக முக்கியமான ஒருத்தர் வந்து மிஸ்டர் ஜெயக்குமார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருக்கும் மிக 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 நன்றி. பரத்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருந்திருப்பாரு, அவரும் இருக்கார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லெஜெண்ட்ஸு. வைரமுத்து சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இவ்வளோ பேருக்கு நடுவில் நான்லாம் ஒன்றுமே கிடையாது, இவங்க முன்னாடி நான் ஒரு சாதாரண ஒரு புதுமுகமாக தான் அந்த படத்தில் போனேன். இந்த படத்தினால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல ரேகான்னு சொல்லி இத்தனை லாங்குவேஜ் பண்ணி ரேகாவாக நிற்கிறேன். இனியும் எத்தனை வருஷம் நடிப்பேன்னெல்லாம் தெரியாது, ஆனால் இன்னும் 50 வருஷம் போனாலும் இந்த படத்தை கண்டிப்பாக ஜனங்க பார்ப்பாங்க. எனக்கும் சேர்த்து டீ போடுமா. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த ஜெனிஃபர்ன்ற இந்த கேரக்டரை ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருந்தார் கண்ணன் சார். கண்ணன் சார், உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவ்வளோ அழகாக அந்த ஜெனிஃபர் கேரக்டரை கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வடுகநாதன் சார், டாக்டர் நடேசன், அவங்க தான் மூகாம்பிகை கிரியேஷன் சொல்லி இந்த படத்தில் அந்த ரெண்டு ப்ரொடியூசர்ஸும் தயாரிப்பாளர்களும் என்னை இன்ட்ரொடக்ஷன் பண்ணி எங்கள் டைரக்டரை என்னை வந்து இந்த படத்தில் அந்த ஜெனிஃபர் கேரக்டரில் நடிக்க வச்சதுனால தான் நான் இன்றைக்கி ஒரு நடிகையாக இந்த இடத்துல நிற்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டோரி ரைட்டர் இருக்கார் சோமசுந்தரேஸ்வரர் என்கிற ராஜேஸ்வர், அவருக்காகவும் டயலாக்ஸை எழுதின செல்வராஜ் சார்காருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். மேக்கப் போட்ட அல்லி நகரம் ரத்தக்கை ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும், ஹேர் ட்ரெஸ்ஸர், காஸ்ட்யூமர், மேக்கப் மேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் கமலசேகர் சாருக்கும், எடிட்டர் மோகன் ராஜ் அவர்களுக்கும் மிக 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 நன்றி. எனக்கு இந்த படத்தில் எல்லா பாட்டும் ரொம்ப பிடிக்கும். அடியாத்தாடி சாங் ரொம்ப இளையராஜா சார் நல்லா ஜானகி அம்மா பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜெயச்சந்திரன் சாரும் ஜானகி அம்மாவும் பாடின பாட்டு, கொடியில்லே மல்லிகைப்பூ மனக்கு தேமானே, கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறே நானே, பறிக்க சொல்லி தோண்டதே பவள மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம், கொடியிலே மல்லிகைப்பூ மனக்கு தேமானே, எடுக்கவா தொடுக்கவா தவிக்கிறே நானே. அப்படி இன்னைக்கு பாடிட்டல. கடலோர கவிதைகள், அந்த ஜெனிஃபர் கேரக்டர், இந்த படங்கள்லாம் ஹிட் ஆகிறதுக்கு தமிழ் மக்களாகிய நீங்களும் ஒரு காரணம். முதன் முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா மறைந்த திரு கலைமணி சார் அவர்களுக்கு தான். அவர் தான் என்னுடைய காட்ஃபாதர். அது இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாதில்ல, அதனால சொல்ல வரேன். அவர் மூலமாக தான் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இன்றைக்கி அவர் இல்லை, மறந்து போயிட்டாரு, ஆனால் தெய்வமாக எங்கள் மனசில் நிற்கிறாரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். திரு பாரதராஜா சாரும் திரு கலைமணி சாரும் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா நான் இன்றைக்கி சாதாரண ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு மேபி எங்கேயாச்சும் இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு ஆக்ட்ரஸாக நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அவங்க ரெண்டு பேரும் முழுக்க முழுக்க காரணம். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா லாங்குவேஜில் இருக்கவங்களும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிங்க. இப்போதும் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கேன். இப்போவும் என்னை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இனியும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது நான் யார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேனோ அந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி யார் 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 கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், என்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லா டைரக்டர்ஸோடையும் படம் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இனி வரப்போகிற எபிசோட்ஸில் உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.